கோவை கார் சிலிண்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் என்ஐஏ அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பரிமலா இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். பரிமலா, விவரங்கள். வணக்கம் அன்பு. கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேரும் என்ஐஏ அதிகாரிகளால் அடுத்த வாரம் கஸ்டடி எடுத்து விசாரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை பூந்தமல்லியில் உள்ள என்ஐஏ வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று சிறை மாற்றத்திற்கான அனுமதியை பெற்று சென்னை புழல் சிறைக்கு 6 பேரும் மாற்றப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கோவையில் கடந்த 23 தேதி அதிகாலையில் உக்கடம் பகுதியில் கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இதில் காரை இயக்கிய சமீபா முப்பின் உயிரிழந்திருக்கும் நிலையில் அவருடன் தொடர்புடையதாக முகிலின் உறவினரான 2 இளைஞர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வழக்கு தேசிய புலனாய்வு முகமை வசம் ஒப்படைக்கப்பட்டுவிட்ட நிலையில் வரும் காலங்களில் விசாரணை வேகம் எடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்தில் கோவில் வளாகம் மற்றும் கோவிலுக்கு உள்ளேயும் வந்து 6 பேர் கொண்ட குழுவினர் விசாரணைகள் நடத்தினர். இந்த நிலையில் கோவை சிறையில் உள்ள 6 பேரையும் கஸ்டடியில் எடுப்பதற்கான நடவடிக்கையில் என்ஐஏ அதிகாரிகள் மும்முரமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோவை கார் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேரும் என்ஐஏ அதிகாரிகளால் அடுத்த வாரம் கஸ்டடி எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அம்ரூத். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.